தோத்திரம் பரட்ட தாத்தா. தோத்திரம் பிள்ளைகளா, நல்லா இருக்கீங்களா தாத்தா? நல்லா இருக்கேன் தம்பி. தாத்தா, இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல மிஷனரி ஹெர்மன் ஜென்சன் பத்தி படிக்க போறோம். மிஷனரி ஹெர்மன் ஜென்சன் பத்தி படிக்க போறீங்களா? ரொம்ப நல்லது. உங்களுக்கு மிஷனரி ஹெர்மன் ஜென்சன் பத்தி தெரியுமா? அவர் தான் இங்க திருவண்ணாமலையில சாரோன் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாரு. அதுவும் இல்லாம நம்ம கர்மேல் சர்ச் இருக்குல்ல, அதுக்கு கர்மேல்னு பேர் வச்சவரே அவர் தான். தாத்தா, ஒரு க்வெஸ்சன். மிஷனரி பாடம் படிக்கிறதுக்கு முன்னாலே உனக்கு க்வெஸ்சனா? கேளு கேளு. திருவண்ணாமலை இருக்கிற சர்ச்சில், பங்களால, ரெட் பில்டிங்ல எங்கேயுமே மிஷனரி ஹெர்மன் ஜென்சன் பேரே காணுமே, ஏன் தாத்தா? நல்ல க்வெஸ்சன் தம்பி. மிஷனரி ஹெர்மன் ஜென்சன், நீ சொன்ன இந்த ஆலயம் கட்டிடங்கள் கட்டுறதுக்கு முன்னால இந்த ஊருக்கு நற்செய்தி சொல்றதுக்காக வந்தாரு. அவர் இங்க வந்து நற்செய்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கட்ட ஆரம்பிச்சா இங்க. அது மட்டும் இல்லாம பெயர்களை கல்வெட்டுகளில் எழுதி கொள்வது, தங்களுடைய அடையாளத்தை விட்டு விட்டு போறதெல்லாம் ஹெர்மன் ஜென்சனுக்கு விருப்பம் கிடையாது. சரி பிள்ளைகளா, நம்ம இந்த வார ஞாயிற்பள்ளி பாடம் படிக்கலாமா? ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் தோத்துறோம். உங்களை சந்திப்பில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இன்று திருவண்ணாமலை வேங்கிக்கால் குருசேகரத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக ஆண்டவருடைய செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியான வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை ஒவ்வொரு வாரமும் ஒருங்கிணைத்து கொடுக்கின்ற நம்முடைய பேராயர் திருச்சபை தலைவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ற நாளில் நம்ம ஒரு ஊழியரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு ஊழியராக அவர் பணியாற்றினார். அவர் முன்மாதிரியாக நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு முன்வைத்து சென்றிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஊழியரை பற்றி நம்ம இன்ற நாளே நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து மனப்பாட வசனம், ஆக்ஷன் சாங், ஆக்டிவிட்டி இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் அதை கவனித்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அதை பார்க்கலாமா, என்ஜாய் பண்ணலாமா? இன்ற நாளே நம்ம வந்து அறிவும் திருச்சபை என்ற தலைப்பில் பற்றி நம்ம செய்திகளை நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? ஓகேவா, போகலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இயேசுவின் இனிய நாமத்திலே எங்களுடைய ஆலயத்தினுடைய பிள்ளைகள் ஆன்லைனில் சண்டே கிளாஸினுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு கடவுள் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் பரலோகப்பிதாவே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இந்த நாளிலே நீர் பாராட்டியிருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் வேங்கிக்கால் திருச்சபையிலே இந்த நன்மை பெற ஆலயத்திலே ஆண்டவரே சிறுவர்கள் ஊழியம் நடைபெறுகிறதை குறித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த கொரோனா காலத்திலும் பிள்ளைகளை நீர் பயன்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இதற்காக முயற்சி எடுக்கிற எங்களுடைய ஆயருக்கும் ஆசிரியராகிய ரோஸ்லின் டீச்சருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் வழிநடத்துதலையும் தாரும். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் ஆயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் கையிட்டுக் கொள்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதித்தரணும் சுவாமி. அவ்வாறே சுவாமி, எங்களுடைய திருச்சபையினுடைய பிசி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் பாராட்டுகிற எல்லா இன்வால்மெண்ட்டுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன தேவரே, எங்கள் பிள்ளைகள் இந்த கொரோனா காலத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஜீவன், ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் நீரே அவர்களோடு இருந்து ஆசிரியரோடு இருந்து காத்து வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. ஆமேன். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன் சாங்கை நாங்களே கம்போஸ் பண்ணி உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீங்களும் கற்றுக்குறீங்களா? அது ரெண்டு முறை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு ஆக்ஷனோடு பாடி காட்ட போகிறோம். நீங்கள் அதை நல்லா கவனிங்க, கற்றுக்குங்க. நீங்களும் அதே மாதிரி பாடி அதே மாதிரி ஆக்ஷன் செய்யணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், பாய். பணி அழைப்பை ஏற்று இங்கே வந்த அன்பர்கள் தன்
1842 பிறந்த ஹெர்மன் ஜென்சன் முதலில் ஒரு தோட்டக்காரராக இருந்தார். 1865 மிஷினரி பயிற்சி பள்ளியில் சேர்ந்தார். 1870 டென்மார்க்கில் மிஷின் நண்பர்களிடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக டிஎம்எஸ் வேலூரில் தனது சொந்த பணியை தொடங்கினார். கிரண்ட் விஜயன் ஜென்சன் ஆகிய இருவரும் சேர்ந்து 1872 இந்தியா சென்றனர். 1874 மீண்டும் டிஎம்எஸ் சீலமுக்கு வந்தார். அங்கு அவர் பி ஆண்டர்சனுடன் தங்கியிருந்தார். பி ஆண்டர்சன் 1876 டென்மார்க் புறப்பட்ட போது பஞ்சகாலம் ஏற்பட்டது. பஞ்சகாலத்தின் போது ஜென்சன் இந்த பணியின் பொறுப்பாளராக இருந்தார். ஆனால் ஜென்சனுக்கு திருக்கோவிலில் தங்கி ஆதி திராவிடர்கள் மத்தியில் பணி செய்ய விருப்பம் இல்லை. மக்களிடையே இருந்த விக்கிரக ஆராதனை மூட நம்பிக்கைகளை உடைத்தெறிந்து பெரிய நகரத்தின் வர்த்தகம் தகவல் தொடர்பு கொண்ட ஒரு நகரத்தின் முன்னுரிமை பெற விரும்பினார். அத்தகைய இடங்களில் இருந்துதான் நற்செய்தி பரவுகிறது என்று அவர் நினைத்தார். வடக்கு ஆற்காடு மாவட்டத்தில் வேலூருக்கு அருகிலுள்ள ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜாபேட்டை போன்ற இடங்களில் தங்கி ஜென்சன் தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு பள்ளி திறக்க விரும்பினார். எனவே 1877 சீலவாமை விட்டு ராணிப்பேட்டையில் குடியேறினார். தினமும் ராணிப்பேட்டையில் பிரசங்கித்தார். நோயற்ற மக்களுக்கு உதவி செய்தார். 1878 திருச்சிராப்பள்ளியில் ஸ்வார்ஸால் ஞானஸ்தானம் பெற்ற ஒரு மனிதனின் மகனான ஞானபாரணம் இவர் தந்தை மூலம் ஆயுர்வேத மருத்துவம் கற்றுக்கொண்டார். இஹாலே என்பவர் 1879 சீலவாமுக்கு அழைக்கப்பட்டார். 1879 மெட்ராஸில் தங்கியிருந்த போது ஹெர்மன் ஜென்சனின் கவனம் தொடங்கப்பட்ட இயக்கம் ஈர்த்தப்பட்டது. கமலா ஜாதி வேலூரில் பணிபுரிந்த லெவண்டால்தான் அவர் பணிக்காக பெரும் சாத்தியங்கள் குறித்து அவரிடம் கூறியிருந்தார். ஹெர்மன் ஜென்சன் இந்த வாய்ப்பு பற்றி மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார். எனவே அவர் ராணிப்பேட்டை வேலையை விட்டுவிட்டு மெட்ராஸில் வேலையை தொடங்கினார். கம்ளர்கள், கைவினைஞர்கள், பொற்கொள்ளர்கள், காப்பர் ஸ்மித், மேசன்கள் போன்றவர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். லெவண்டால் என்பவரால் 1879 ஐந்து பேர் கொண்ட குடும்பத்தை தேர்ந்தெடுத்து முழு காட்டுதல் பெற்றார். இந்த நிகழ்வினால் அப்போது இருந்த ஜாதி மத மாற்றத்தினால் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு வழிவகுத்தது. ஆனால் ஒரு சில ஜாதி மக்கள் ஆர்வமாக இருந்தனர். சிலர் ஞானஸ்தானம் பெற தயங்கினார். ஹெர்மன் ஜென்சன் இந்து வேதங்களை படித்தார். பிரசங்கிக்கும் போது பெரும்பாலும் இந்திய பழமொழிகளை அவர் பயன்படுத்தினார். 1897 ஆங்கில மொழிபெயர்ப்புடன் தமிழ் பழமொழிகளின் ஒரு பெரிய தொகுதியை ஜென்சன் வெளியிட்டார். படித்த இந்தியர்கள் பொதுவாக ஆங்கிலத்தில் விரிவுரைகளுக்கு முன்னுரிமை அளித்தாலும் தமிழ் கிறிஸ்துவ சொற்பொழிவுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என ஜென்சன் விரும்பினார். என்ன குட்டீஸ், இப்போ ஹெர்மன் ஜென்சனை பற்றி நீங்கள் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்காக இந்த உலகத்தில் மானிடராக பிறந்து இழந்து போன மக்களை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். அதுபோல் நீங்களும் அவரை போல கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா, செய்வீங்களா? ஓகே குட்டீஸ், பாய். ஹாய் குட்டீஸ்,
நம்ம இப்ப மனப்பாட வசனம் கத்துக்கலாமா? பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க சொல்றீங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆக்ஷன் கத்துக்கலாமா? ஓகே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவ்வளோ நேரம் என் கூட எவ்வளோ அழகா வசனத்தை சொல்லி முடிச்சிட்டீங்க, சூப்பர். இந்த வசனத்தை அப்படியே சண்டே கிளாஸ் டீச்சர்ட்டையும் சொல்லணும், ஓகேங்களா? இப்போ ஆக்டிவிட்டிக்கான நேரம். போன வாரம் நீங்க ஆக்டிவிட்டி அனுப்புனீங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் போடல, அந்தையும் இந்த வாரத்தையும் சேர்த்து இப்ப நம்ம பார்க்க போறோம், பார்க்கலாமா? இனிமே அக்கா கூட நான் சண்டை போட மாட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் வந்து நான் நிறைய பைபிள் வேர்ஸஸை மெமரைஸ் பண்ணுவேன், அப்புறமா நிறைய நேரம் ப்ரேயர் பண்ணுவேன். செகண்ட் ரெசல்யூஷன் வந்து நான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படைஞ்சு நடப்பேன். தீர்மானம், நான் அதிகமாக டிவி பார்க்க மாட்டேன். 2வது தீர்மானம், பிறங்க பேச்சை கீழ்ப்படிவேன். 1வது தீர்மானம், தங்கச்சி அடிக்க மாட்டேன். 2வது தீர்மானம், மொபைல் அதிகமாய் பார்க்க மாட்டேன். நான் எடுத்த முடிவுகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 1 காலையில் எழுந்துச்சு போனோன்னு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுன்னா, செகண்ட் முடிவு என்னன்னா
ஜோம் பண்ணிடணும். அதுதான் நான் எடுத்த முடிவுகள். தோத்ரம், என்னோட டூ டிசிஷன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டிசிஷன் பேரண்ட்ஸ்க்கு. தோத்ரம், என் பேர் தான் சாஞ்சஷன். நான் ரெண்டு தீர்மானம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் தீர்மானம் என்னென்னா, நான் காலையில் எழுந்து ஜாயின் பண்ணுவேன். செகண்ட் தீர்மானம் என்னென்னா, பெரியவங்களுக்கு கீழ்படிவேன். பெரியவங்க சொல்றதால கேட்பேன், ஜாயின் டெய்லி பண்ணுவேன். அப்பா, இது பாதி பேர் நீங்கள் எல்லாம் நாங்கள் சண்டை போட மாட்டோம், அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்போம் தான் சொல்லிக்கிறீங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி நடப்பீங்களா? அதே மாதிரி தான் நடக்கணும், மாறக்கூடாது. சொன்னது சொன்னது தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு மனன வசன பெட்டி ஞாபகம் இருக்கா? என்ன யோசிக்கிறீங்க? ஆமா இல்லை யோசிக்கிறீங்களா? பிள்ளைகளா, அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எப்போ வேணால் அதை கேட்போம். அப்போ யார்கிட்ட அதிக மனன வசனம் இருக்குதோ அவங்கள அந்த மனன வசனத்தை சொல்ல சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்குது. நான் திரும்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மறந்துடாதீங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருங்க, சரியா? போல எவ்வாறு ஜொலித்தாரோ அதே போல நாமும் ஜொலிக்க வேண்டும். அதனால்தான் ஸ்டார் செய்ய போறீங்க, கரெக்டா? என்னென்ன பார்க்கலாமா? 10 A4 ஷீட்டு, கத்திரிக்கோல், ஸ்டாப்லர். முதல்ல A4 ஷீட்டு கப்பல் செய்வீங்கல்ல, அந்த போல மடிச்சுக்கணும். மடிச்சு இதை வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டு, வெட்டி எடுத்தீங்கன்னா இதை போல வரும். இப்போ இதை இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிட்டோமா, இப்படி வருதா? இதே போல இந்த இதுவை கத்திரிக்கோல் கொண்டு இப்படி வெட்ட போகிறோம். 3 தடவை, 1, 2 தடவை வெட்டிட்டோமா? இதே போல 7 ஷீட்டில் வெட்டி எடுத்துக்கிறோம். 7 ஷீட்டாக வெட்டி எடுத்துட்டோமா? எடுத்துட்டிங்களா எல்லாருமே? ஓகே, இப்போ இந்த ஒரு ஷீட்டை தரங்க. திறந்துட்டிங்களா? இந்த ஷீட்டில் இப்படி வச்சுக்கோங்க. இந்த நடுவில் இருக்க ரெண்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த நடுவில் இருக்க ரெண்டு பகுதியையும் இப்படி மடித்து, இதோ மடித்து ஸ்டாப்லர் போடுங்க. அக்கா இப்படியா? ஆ, கரெக்ட், இப்படி. ஓகேவா? அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பின்பக்கம் திருப்பி இப்படி ஸ்டாப்லர் போடுங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டாப்லர், இப்படி ஒரு ஸ்டாப்லர். அக்கா நான் செஞ்சது கரெக்டா? சூப்பர், நீங்கள செய்றீங்க தானே? ஓகே, அடுத்தது திரும்பமோ இந்த இதுவே இன்னொரு பக்கம் திருப்பி ஸ்டாப்லர். இதை போலவே 7 செய்துக்கிறோம். இப்போ இந்த 3 இந்த 3 ஒரு ஸ்டாப்லர் போட்டுக்கிறோமா? அதே மாதிரி இன்னொரு 3 ஸ்டாப்லர் போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும். வந்த பிறகு இந்த 3 இன்னொரு 3 வந்துடுதா? வந்த உடனே இதை ரெண்டையும் ஸ்டாப்லர் போடணும். இங்கே பார்த்துங்க நல்லா, இந்த இடத்துல இந்த ஜாயிண்டில் ஸ்டாப்லர் போடணும். இந்த ஜாயிண்ட்டு திரும்பமும் இந்த ஜாயிண்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இன்னும் 3, இன்னும் ஒரு 4 வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வரும். எப்படி இருக்கு குட்டீஸ்? நல்லா இருக்கா? செஞ்சிட்டீங்களா?
கலர் சார்ட்ல கூட நீங்க செய்யலாம். கலர் சார்ட்ல நல்லா இருக்கா ஸ்டார், சூப்பரா இருக்கா, ரெடி ஆயிடுச்சா ஸ்டாரு? நீங்களும் இதே மாதிரி செய்து உடனடியா எங்களுக்கு போஸ்ட் அனுப்பிடுறீங்களா? சூப்பர். மிக சிறப்பாக ஞாயிறு பள்ளித்துறை ஆன்லைன் ப்ரோக்ராம் நடத்தி வருகிறார்கள். முக்கியமாக நம்முடைய வாக்காளர்களின் திருச்சபை பேராயர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஞாயிறு பள்ளி துறையினர் இயக்கத்தினருடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கடந்த கால 10 வருட காலத்தில் நடந்த அந்த பிள்ளைகளுடைய காட்சியை பார்ப்போம். அன்றைய குழந்தைகள் இன்றைய ஊழியர்களாய் திருச்சபையிலே நடைபெற்ற சண்டே ஸ்கூல் நிகழ்வுகள், முதலாவது வந்த பிள்ளைகள் ஆசிரியர்கள் பத்திரிகையிலே அவர்களுடைய பெயர் பதிவு பெற்றது. சிறந்த முறையிலே எல்லா நிகழ்வுகளிலும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள். பேராயர் சாமுவேல் கென்னடி ஐயா அவர்களுடைய உதவியினால் காலட்சேபம் நடத்தப்பட்டது. எங்கள் சபையில் மட்டுமில்லாமல் மற்ற சபையிலும் சென்று சென்றார்கள். பிள்ளைகளுக்கு ராபோசனம் வழங்கப்பட்டது. மரக்கன்றுகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பிள்ளைகளும் வழங்கினார்கள். விபிஎஸ் சிறப்பாக நடைபெற்றது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று அனைத்தையும் படித்தார்கள். இக்குழந்தைகள் நாளை மிஷனரிகள். நன்றி. கடந்த 10 வருட காலத்துக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது மிக சிறப்பாக செய்து முடித்தது திருப்தி இருந்தது. இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதற்கான ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 3:4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளைங்க எல்லாருமே சத்தியத்தில் வளர்ந்துருக்கிறாங்க என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை மிக அதிகமான சந்தோஷம். என் ஒவ்வொரு இடத்துலையும் ஜொலிக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். மிக சந்தோஷமான ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கிறது. சுவிசேஷத்தையும் எடுத்து செய்கிறார்கள் என்று கேட்கும்போது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்தேன். அதாவது இந்த சண்டே ஸ்கூலில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. இப்பொழுது பேராக இருக்கிற சாமுவேல் கென்னடி ஐயா அவர்கள் இங்கு பணிபுரியும் போது சிறு பிள்ளைகள் அந்த கம்யூனியனில் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளுக்கும் பிஸ்கட் போன்றவர்களை அளித்து அந்த நேரத்தில் அவங்களையும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை கொண்டு வந்தார்கள். அது புதுமையான நிகழ்ச்சி. 10 வருடமும் அது நடந்தது.
அதுக்காக நாங்கள் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த சபை போதகர் அவர்களுக்கும் இன்றைய சந்தேகத்தின் டீச்சர் ரோஷினி டீச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளை சட்டத்திலே வளர்த்து வளருங்கள், அப்பொழுது நமக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும். நன்றி. சரி பிள்ளைகளா, இப்போ லிங்க சிங் விளையாடலாமா? இப்போ போன வாரத்தோட சரியான விடைகள் என்னன்னு விடைகள் அனுப்பின பிள்ளைகள் யாரலான்னு பார்க்கலாம். இந்த வாரத்துக்கான கேள்விகளை பார்க்கலாமா? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? வாங்க. கேள்விகள்லாம் ஈஸியாக இருந்துச்சா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், உங்கள் குருசேகர பெயரோட சேர்த்து மறக்காமல் அனுப்பிடுங்க. பரமபிதாவே, இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. கொரோனா வைரஸ் கொள்ளை நோயினால் உலகமெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலும் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்து வருவதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. இப்பொழுதும் சுவாமி, இந்த சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று அவர்கள் கற்றுக்கொண்ட எங்களுடைய
ஆர்காட்டுத்திரன் திருச்சபையின் வரலாற்றை முழுமையாக அவர் தெரிந்து கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலிருந்து இப்பொழுது நாங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்பதை இந்த சிறுபடிகள் அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை கொண்டு செல்ல நிற்கிறது செய்யப்பா. இன்னும் எந்த அளவுக்கு இந்த திருச்சபையை வளர்க்க வேண்டும் என்பதை இந்த பிள்ளைகளுடைய மனதிலே நீர் ஊக்குவித்தரும் சுவாமி. இசப்பா, இது கற்றுத்தந்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கும் திருச்சபை போதகர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் இசப்பா. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என்னுடைய திருச்சபை ஒவ்வொரு வாரமும் ஆராதனைகள் நடப்பதற்காகவும் மற்ற எல்லா காரியங்களும் சரிவர செய்வதற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மறுபடியமாக இந்த சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இன்று கற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து அவர்கள் தெரிந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஞானத்திலும் அறிவிலும் மென்மேலும் வளரவும் நீர் கிருபை செய்யும். மீதமுள்ள நேரத்திலும் எங்களோடு வாரும். கேட்டதையும் கேட்கும் அந்த அநேக ஆசீர்வாதங்களை பொறுத்தல்லும் இயேசின் மூலம் ஜெபம் கேளும் சுவாமி. ஆமென். ஹாய் அன்பு செல்லங்களா, இன்று நாளில் நடந்த நிகழ்வுகளை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இன்று நாளில் இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஞாயிறு பள்ளித்துறைக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட பேராயர், செயலாளர், பொருளாளர், துணைத்தலைவர், மத்திய நிர்வாகி அவர்களுக்கும் நாங்கள் அனைவரும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாளில் எங்களுடைய திருச்சபையினுடைய போதகர், திருச்சபையில் உள்ள பிசி மெம்பர்ஸ், திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும், ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கும் இந்நாளை எங்கள் அனைவரும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் இந்த ப்ரோக்ராம் நடத்துவதற்கு உதவி செய்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி பிள்ளைகளா, நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். எல்லாம் வீட்டில் பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு வேற இந்த வாரம் ஆன்லைன் கிளாஸ் லீவ் விட்டுருக்குறாங்களா? ஜாலி தான். சரி சரி, பாய் பாய்.